வணக்கம், வெல்கம் டு SSR-IAS எஜுகேஷன். ஸோ நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பிஜிடிஆர்பி வந்து கோச் அண்ட் கைடு வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் எஸ்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஃபீஷியலாக இல்லை, அந்த வெப்சைட்டில் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலை, பட் இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் ஷார்ட் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் மாதிரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு சென்னை 6. ஸோ இதில் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபார் த போஸ்ட் இன்க்ளூடு இன் த டென்டேட்டிவ் ஆனுவல் ரெக்யூர்மெண்ட் பிளானர் 2022. ஸோ தற்காலிகமான ஒரு எந்த தேர்வு எப்போ வரும் அதற்கான அட்டவணையை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் எப்போ வரும் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், ஸோ பிஜிடிஆர்பி, அது வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதற்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 2nd வீக்கு இல்லைன்னா 3rd வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்யூர்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு. ஸோ ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம அப்ளை பண்ண டேட் கொடுத்தாங்க, அப்ளை பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2004 வேகன்சி. ஸோ கம்மிங் சூன் பிப்ரவரி 3rd இல்லைனா 2nd வீக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். இது வந்து முடிஞ்சு போனது. ஸோ எக்ஸாம் மட்டும் ப்ராசஸ் இருக்குது. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டு 2022. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் வந்து கால் பெற ஆகுது. ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லலை. ஸோ எப்போ எக்ஸாம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2nd வீக் ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பிப்ரவரியில் கால் பெற ஆகுது, ஏப்ரலில் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ டெட்டுக்கு வந்து எலிஜிபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎட்டு ப்ளஸ்ஸு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். டோ டெட்டு வந்து மொத்தம் 2 செக்ஷனாக இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th முடித்து டிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 1க்கு வந்து எலிஜிபிள். ஸோ 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை டீச்சருக்கு வந்து எலிஜிபிள். பேப்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th முடித்து டிகிரி முடித்து பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் 2க்கு வந்து எலிஜிபிள். ஸோ 6th டென்த் வரைக்கும் உள்ள டீச்சருக்கு வந்து எலிஜிபிள். ஓகேவா? இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் தனியாக சயின்ஸ் தனியாக வந்து ரெண்டாக பிரிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ டெட் எக்ஸாம் வந்து பிப்ரவரி மாதம் கால் பெற ஆகுது, எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் வந்து எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் டெட்டு பிஎட் முடித்து பேப்பர் 1க்கு 2க்கு வந்து எலிஜிபிள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது ரெக்யூர்மெண்ட் வந்து செகண்டரி கிரேடு டீச்சர் அண்டு கிராஜுவேட் டீச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு புதிய தேர்வு முறை. ஓகேவா? ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் வந்து கால்பர் பண்ணுவாங்க. ஓகேவா? மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4989. எந்த மாதம் எக்ஸாம்னு பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதம் வந்து எக்ஸாமு. ஸோ இந்த செகண்டரி கிரேடு டீச்சர் அண்டு கிராஜுவேட் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2010-2017 வந்து பேப்பர் 1-2 பாஸ் பண்ணி இருப்பாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 லேக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்காங்க வேலை இல்லாமல். ஸோ அவங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்டரி கிரேடு டீச்சர் அண்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ். ஸோ நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி படிங்க. ஸோ அப்கமிங்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் மூலமாக அதுக்கான கோச் அண்ட் கைடை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன். வேகன்சி வந்து 4989 வேகன்சி. ஸோ 2nd ஜூன் வந்து எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுதாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா SCERT. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் லெக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ வேகன்சி வந்து 167 வேகன்சி வந்திருக்கு. ஸோ 2nd வீக் ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஆசிரியர், அதாவது கவர்மெண்ட்டு ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கும் இல்லையா, டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூலு, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெக்சர் போஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. ஸோ மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் ஆகுது, 167 வேகன்சி இருக்குது. ஸோ 2nd வீக் ஜூனில் வந்து எக்ஸாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தயாராகக்கூடிய நண்பர்கள் வந்து தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் ஆர்ட்ஸு ப்ளஸ் சயின்ஸ் அந்த காலேஜில் நடத்தக்கூடிய எக்ஸாமை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் வந்து கால்பர் ஆகுது. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 1334 வேகன்சி இருக்குது. எந்த மாதம் எக்ஸாம்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆகஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லெவல் 1 வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி முடிச்சிருக்கணும். ஓகேவா? மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ்ஸு செட்டு நெட்டு பிஹெச்டி. ஓகேவா? இந்த மாஸ்டர் டிகிரி முடித்து செட்டு நெட்டு பிஹெச்டி இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து லெக்சராக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? ஸோ செட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, நெட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் பிஹெச்டி. ஸோ இந்த மூணில் எம்எஸ்சி இல்லைனா எம்ஏ முடித்து செட்டு நெட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். ஸோ கவர்மெண்ட் காலேஜுக்கு லெக்சராக போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதற்கான கோச் அண்ட் கைட் வந்து நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது ரெக்யூர்மெண்ட் வந்து லெக்சர் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ பாலிடெக்னிக் காலேஜ் இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து கால்பர் ஆகுது. வேகன்சி வந்து 493. ஸோ எப்போ எக்ஸாம்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக் நவம்பரில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் எக்ஸாம் பாலிடெக்னிக் எக்ஸ் காலேஜுக்கு லெக்சர் இதுக்கு வந்து எலிஜிபிள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஇ. ஓகேவா? ஸோ நீங்கள் பிஇ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்து செட்டு நெட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லெக்சர் ஆஃப் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அந்த இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஸோ இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இதில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். ஓகேவா? பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே? ஸோ ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, 493 வேகன்சி இருக்குது. நவம்பர் செகண்ட் வீக் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து 7வது ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்இ ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பாஸ் பண்ணிக்கணும். அது போக சயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு இதில் நீங்கள் பிஜி முடிஞ்சு செட்டு நெட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து அந்த லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள். ஸோ செப்டம்பர் மாதம் கால்பர் ஆகுது, 104 வேகன்சி இருக்குது. ஸோ டிசம்பர் செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர். ஓகேவா? ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ கால்பர் ஆகுது அதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தாச்சு. ஸோ அகைன் இன்னொரு டைம் வந்து ரிமெம்பர் பண்ணுறேன், பிஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி முடித்து எம்எட் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது எம்ஏ எம்எஸ்சி எம்ஏ இல்லைனா எம்எஸ்சி முடித்து பிஎட் இல்லைனா எம்எட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ பிஜி டிஆர்பி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சராக போகலாம். ஸோ டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைப்பாக இருக்குது, பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1க்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து முடிஞ்சு டிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் 1க்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ பேப்பர் 1 பாஸ் பண்ணிங்க அப்படின்னா 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புக்கு வந்து டீச்சராக போகலாம். பேப்பர் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி முடித்து நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 2க்கு வந்து எலிஜிபிள். ஸோ அப்படி போனீங்க அப்படின்னா பேப்பர் 2 கிளியர் பண்ணி போனீங்கன்னா 6லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் டீச்சர் வந்து நீங்கள் போகலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி தான் 2010-17 வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்சிஆர்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி முடிஞ்சு செட்டு நெட்டு எனி திங் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சிஆர்டி லெக்சருக்கு வந்து எலிஜிபிள், பாஸ் பண்ணி போகலாம். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து லெக்சராக போகணும் அப்படின்னா பிஜி முடிச்சிருக்கணும். ஓகேவா? எம்ஏ எம்எஸ்சி அண்ட் செட்டு நெட்டு பிஹெச்டி இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். ஐ மீன் ஏதாவது ஒன்றுனா பிஜி கம்பல்சரி முடிச்சிருக்கணும், எம்ஏ எம்எஸ்சி வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும், செட்டு நெட்டு பிஹெச்டி இந்த மூணில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து
அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து லெக்சராக வந்து போகலாம். ஓகேவா? அடுத்து லெக்சர் பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சயின்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதில் நீங்கள் பிஜி பண்ணியிருந்து செட்டு நெட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜுக்கு வந்து லெக்சராக போகலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து லெக்சராக போகணும் அப்படின்னா எம்இ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செட்டு நெஸ்ட்டு நெட்டு பிஹெச்டி இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து பாஸ் லெக்சராக வந்து போகலாம். ஓகேவா? ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்போ வருது, அதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஆல்ரெடி வந்து பிஜிடிஆர்பி வந்து நம்ம கோச்சிங் கைடு டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டெட்டுக்குமே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டுருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்கு அண்டு வாட்ஸ்அப் குரூப்பு, டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ டெலிகிராம் லிங்கு அண்டு எஸ்சிஆர்டி வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன மேஜர் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், அதுக்குண்டான விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நிறையா டைம் இருக்குது, ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்படிஷன் எவ்வளோ வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அதை மனசில் வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நீங்களும் கவர்மெண்ட் டீச்சராக, கவர்மெண்ட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லெக்சராக, பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சராக போகலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்டு டீச்சர்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து பயன்படட்டும். மேலும் தகவல் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.